Hi friends, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோனா இந்த mirror work blouse தான் வந்து பார்க்க போறோம். நிறைய பேர் என்னோட blouse collection வீடியோ பார்த்துட்டு ஒரு ரெண்டு வீடியோ மட்டும் ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருந்தீங்க. இந்த mirror work-உம் அப்புறம் jewelry work-உம் கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த mirror work வந்து காமிச்சிடுறேன். அப்புறம் இன்னொரு வீடியோல வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த jewelry design-உமே வந்து போடுறேன். இந்த work-க்கு நான் என்னென்ன யூஸ் பண்ணேங்கறது வந்து நான் description box-ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இது ஒரிஜினல் mirror, கொஞ்சம் weight-ஆ இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். First, we will put a chain stitch on the layer. Chain stitch is a Zari thread. We will put a needle size number 7. We will put a chain stitch on the beginner's level. We will practice first in the chain stitch. We will try to get a blouse. First, உங்களோட sleeves length இல்ல mark மட் பண்ணிக்கோங்க. neck-க்கு போறதா இருந்தா neck mark அந்த மாதிரி பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து chain stitch வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் mostly சொல்றது தான் எல்லாருக்கும். அப்புறம் வந்து நம்ம ரெண்டு லேயர் முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம sugar bead layer வந்து போட போறோம். First இந்த மாதிரி gum apply பண்ணிக்கோங்க. நம்பர் 10 needle எடுத்து இந்த sugar beads வந்து இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் லூசா கோர்த்து வச்சுக்கோங்க. கோர்த்து வச்சிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு கொஞ்சமா இந்த மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது ஸ்ட்ரைட்டா இருக்கும். பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட்டா ஏனா ஃபர்ஸ்ட் லேயர் ஒட்டும்போது மட்டும் கொஞ்சம் பாத்து ஒட்டணும் அதுக்கு அடுத்த லேயர் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட்டா வந்துரும் நெக்ஸ்ட் லேயர் வந்து நான் வந்து கோல் ஒயிட் கலர்ல ஸ்டோன் செயின் இது வந்து பேஸ்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்க neck length-க்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு கப்பம் அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்மே வந்து sugar bead layer வந்து பேஸ்ட் பண்ணிருக்கேன் sugar beads மட்டும் எப்பயுமே கொஞ்சம் லூசா கோர்த்துக்கோங்க அதுக்கு வந்து நம்பர் 10 needle அப்புறம் வந்து நார்மல் டெய்லரிங் thread தான் வந்து எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் வந்து நான் mirror பேஸ்ட் பண்றேன் ஃபர்ஸ்ட் நான் ரவுண்ட் ஷேப் mirror வந்து எடுத்துக்கறேன் கொஞ்சம் பெரிய சைஸ் இது சைஸ் என்னங்கறத வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒன்னு போல பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதாவது sugar bead க்கு அந்த mirror க்குமே வந்து ஸ்பேஸ் ஒன்னு போல இருக்கணும் அதே போல ஒரு mirror க்கு அடுத்த mirror க்கு இடையில இருக்க அந்த கேப்புமே வந்து ஒன்னு போல இருக்கணும் கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து gum apply பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க இது நல்லா dry ஆகணும் dry ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த லேயர் வந்து போட முடியும் இப்ப mirror சுத்திமே வந்து நம்ம sugar bead layer தான் வந்து கொடுக்க போறோம் same number 10 needle தான் எடுத்துக்கேன் double layer ல cotton thread கோர்த்து வச்சிட்டு இந்த மாதிரி first sugar bead கோர்த்து வச்சிட்டுக்கோங்க கோர்த்து வச்சிட்டு gum apply பண்ணிட்டு paste பண்ணிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு mirror க்குமே வந்து சுத்தி சுத்தி outline வந்து கொடுத்துட்டே வரலாம் அவ்வளவுதான் பாருங்க இது ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிருச்சு இந்த work actually நீங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்றேன் எனக்கு வந்து chain stitch தான் போட தெரியும் மத்த எந்த work-உம் தெரியாதுங்கறவங்க கூட இந்த work வந்து எடுத்து நீட்டா finish பண்ணிரலாம் கொஞ்சம் பரவாயில்லாம நான் கொஞ்சம் ஸ்பீடாவே போடுவேன் அப்படிங்கறவங்களுக்கு ரெண்டே நாளே போதும் work blouse work வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம் ஏனா அவ்வளோ சிம்பிளான work இது ரொம்ப ரொம்ப இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்ல பழகும்போது போட்ட டிசைன்ஸ் அதனால தான் நான் போடாம இருந்தேன் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருந்ததனால தான் நான் இந்த டிசைனை வந்து சாய்ஸ் பண்ணி போட்டேன் வீடியோக்காக தான் போட்டிருக்கேன் இதை நெக்ஸ்ட் வந்து நம்ம அதெல்லாம் பேஸ்ட் பண்ணிட்டோம் பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற mirror தான் வந்து எடுத்துக்கேன் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரிஜினல் mirrors இந்த மாதிரி கொஞ்சம் box shape-ல வந்து gum apply பண்ணிட்டு ஸ்பேஸ் மட்டும் கொஞ்சம் இதில் கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க ஓகேவா அதாவது கரெக்டாக வச்சு பார்த்துக்கோங்க வச்சு பார்த்துட்டு ஒவ்வொரு மிரராக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு கேப் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ வந்து சேம் நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் ரவுண்ட் மிரருக்கு வந்து போட்டோம் இல்லையா சேம் அதே தான் இப்போ ஸ்கொயர் மிரருக்கு வந்து சேம் அதே மாதிரி நம்ம சுற்றிலும் சுகர் பீடு வந்து அவுட்லேயர் கொடுக்க போகிறோம் சேம் நம்பர் 10 இடில் தான் டபுள் லேயரில் காட்டன் த்ரெட்டு பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் நம்ம ரவுண்டு மிரருக்கு வந்து நம்ம ஒன்று போல் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் பட் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லாம் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு லைனுக்குமே வந்து இந்த மாதிரி போடணும் நீங்கள் டோட்டலாக கோர்த்துட்டு அப்புறம் வந்து தைக்க முடியாது அது நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு இங்கே வந்து கம் அப்ளை பண்ண வேணான்னா கூட நீங்கள் கம் அப்ளை பண்ணாமையும் தைக்கலாம் தைச்சிட்டு லாக் ஸ்டிச் மட்டும் கரெக்டாக நெருக்கமாக போட்டுருங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக லாக் ஸ்டிச் வந்து கண்டிப்பாக போடணும் இதே போல் எல்லா மிரருக்கும் தச்சுக்கோங்க எப்பயுமே மிரர் பேஸ்ட் பண்ணிங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவுட்டர் லேயரெல்லாம் வந்து கொடுங்க ஃபஸ்ட்டு அதுங்க இப்போ கொடுத்தாச்சு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து அந்த ரவுண்ட் மிரருக்கெல்லாம் இடையில வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன்னு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறத வந்து நான் பேஸ்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் கரெக்டாக அந்த கேப் வந்து ஃபில் ஆகிடும்
இப்போ உங்களுக்கு இந்த ஃபிட்டிங் ஸ்டோன் வேணும்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கே ஒரு பீடு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்பர் த்ரீ பீடு ஒன்றும் சுகர் பீடு ஒன்றும் அந்த மாதிரி கூட போட்டு நீங்கள் வந்து இங்கே ஸ்டிச் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். அதுவுமே பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கேப்புக்குமே வந்து சேம் நம்ம அதே தான், நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற குந்தன் ஸ்டோன் தான் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குந்தன் ஸ்டோனுக்கு மட்டும் கம் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்து வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் நல்லா ட்ரை ஆகணும், ஏன்னா நம்ம இப்போது இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றியுமே வந்து சுகர் பீடு வந்து கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு ஒரு பீடு வந்து தைக்க போகிறோம், மூணு சைட்லேயுமே ஒரு ஒரு பீடு வந்து வச்சு தைக்க போகிறோம். ஸோ இது நல்லா ட்ரை ஆகட்டும், ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து தைக்கலாம். இப்போ பாருங்கள், அதே போல் புட்டீஸ்க்குமே வந்து நான் அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிற அந்த குந்தன் ஸ்டோன் வந்து தைச்சிருக்கேன், உங்களுக்கு லாஸ்ட்டில் தெரியும் ஃபுல்லாக வியூ காமிக்கும் போது. இப்போ இங்கே என்ன பண்ணலான்னா நம்பர் ஃபோர் பீடு ஒன்றும் ஒரு சுகர் பீடு ஒன்றும் எடுத்து இந்த மாதிரி வந்து தைச்சிக்கிறேன். கரெக்டாக அந்த மிரருக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க, எடுத்துகிட்டு அந்த சுகர் பீடு பக்கத்துலேயே எடுத்துகிட்டு இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. அப்புறம் இந்த கேப்புக்கு வந்து ஒரு சிங்கிள் சுகர் பீடு வந்து தைச்சிக்கோங்க. இதுக்குமே நம்பர் 10 நீடில் எடுத்திருக்கேன், டபுள் லேயரில் காட்டன் த்ரெட் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி லாக் பண்ணிடுங்க, லாக் பண்ணும்போது தான் அந்த பீடு வந்து மூவ் ஆகாமல் இருக்கும், கரெக்டாக ஃபிட்டாக நிற்கும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை சுற்றியுமே இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக வந்து கொடுக்குறோம். இப்போ நம்ம ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும்தான் போட்டேன், அதாவது நம்மளோட ஒரு சைடு நெக்கு மட்டும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு புட்டீஸ் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருக்கேன் எப்படி வைக்கணுன்ற ஒரு ஐடியாக்காக. எவ்வளோ நீட்டாக ஃபினிஷாக இருக்குது பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளான ஒர்க்கு, சீக்கிரமே முடியக்கூடிய ஒர்க்கு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கூட கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ முழுசாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அதான் நான் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.